Hi, ellorkum vanakkam. Namma indha video la paaka porradhu Ajio la vara kurta palazzos below 500 and 500 range la irukka kurta palazzos dhaan paaka porom. நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜேசி ஃபார் யூ அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஆஜியோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆஃபர் ப்ரைஸில் 441. இதனுடைய ஃபேப்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா ரேயான் இல்லாமல் ஒரு காட்டன் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா காலர் நெக், அந்த நெக் வந்து க்ளோஸ் நெக் மாதிரி வந்து, ஸோ ஃப்ரண்ட்டில் 2 பட்டன்ஸ் வச்சு வருது. ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருந்துச்சு. இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா அசட்டஸ் நீங்கள் பிக்சரில் என்ன பார்க்குறீங்களோ சேம் கலர் தான் இருந்தது. பட்டன் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் 2 பட்டன் வச்சுருக்காங்க. ஒரு பட்டன் வந்து ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவில் வந்து காஃப் ஸ்லீவில் வச்சு உங்களுக்கு அந்த இடத்துல வச்சுருக்காங்க. காஃப் ஸ்லீவ் ஸ்லீவில் வச்சுருக்காங்க, ஃபோல்டட் ஸ்லீவில் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஆவாசா அந்த மாதிரி ப்ராண்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்த அந்த குர்தாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். பட் இதில் வந்து ஃபிட்டிங் இஷ்யூஸ் வந்து இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஃபிட்டிங்காக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் லூஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஆவாசாவே நீங்கள் போய்க்கலாம். ஜேசி ஃபார் யூ அந்த ப்ராண்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கின்னியாக தான், ஸ்கின் ஃபிட்டில் தான் இருந்துச்சு. பேண்ட் பார்த்தீங்க, பலாசோ பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லூஸாலாம் இல்லை, நார்மலாக இருக்கிற பலாசோ மாதிரி கொஞ்சம் டைட் இருந்தது. இதில் இதில் பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கலர் வந்து இது வந்து கொஞ்சம் க்ரீன் ஃபினிஷிங்கில் வந்துச்சு. பட் இதுக்கும் அந்த டாப்புக்கும் சிங்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் அதர்வைஸ் இந்த டாப் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 450 வந்து இது வந்து ரொம்பவே பெட்டராக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த ப்ராண்ட் இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கதரோடைய ஃபினிஷிங், கதர் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அந்த கதர் ஃபேப்ரிக்கோட ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் குர்த்தா பார்த்தீங்க அப்படின்னா ஆவாசா ப்ராண்டில் நல்ல பிங்க், சூப்பரான பிங்கில் இருக்கிற ஒரு குர்த்தா பலாசோ செட் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு ரிசீவ் ஆனது ஒன்லி டாப் மட்டும்தான், பலாசோ சொல்லியிருந்தாங்க பட் பலாசோ எனக்கு வரல. 219 ருபீஸ்க்கு இந்த ஆஃபர் ப்ரைஸில் இந்த செட் வாங்கினேன். பட் எனக்கு பலாசோ பேண்ட் ரிசீவ் ஆகலைன்றனால நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இது ஃபேப்ரிக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதனுடைய ஃபேப்ரிக்கில் மைன்யூட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டன் லேஸ் வச்சு அந்த ஜம்கி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் நெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசல்ஸ் வச்சு, ரொம்ப லாங் டெசல்ஸ் வச்சு நாட் போடுற மாதிரி வச்சுருந்தாங்க. எலகண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டாப் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஃபினிஷில் அந்த லேஸ் வந்திருக்கு. இந்த டாப் வந்து எனக்கு டாப் மட்டும் ரிசீவ் ஆனதுனால எனக்கு பேண்ட் ஆக்சுவலாக 2 times நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 times எனக்கு வந்து பேண்ட் டாப் மட்டும்தான் வந்திருந்தது, பேண்ட் ரிசீவ் ஆகலைன்றனால நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 899 ருபீஸ். நெக்ஸ்ட் குர்த்தா பார்த்தீங்கன்னா அஜியோவில் பர்ச்சேஸ் பண்ண நெக்ஸ்ட் குர்த்தா பலாசோ செட்ஸ் வந்து அதே ஆவாசா ப்ராண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு மாதிரி லீஃப் க்ரீன், அந்த க்ரீனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் டாப் அண்ட் பேண்ட். இது பேண்ட் வந்து பலாசோ பேண்ட் கிடையாது. இந்த பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் ஆக்சுவலாக. இந்த இது ரொம்ப டாலாக இருக்குது. எனக்கு ரிசீவ் ஆகும்போது இந்த பேக்கிங் இப்படி தான் இருந்தது. இதனோட ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 314 ருபீஸ்க்கு நான் இது வாங்கியிருந்தேன். பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் டாலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 3/4 மாதிரி தான் இருக்கும். ஃபுல் பேண்ட்டோ இல்லை, ஃபுல் பேண்ட்டாக கண்டிப்பாக இருக்காது, 3/4 தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன் வச்சு ஒரு ஒரு லைட்டாக ஒரு ரவுண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிசைனில்.
ஃபேப்ரிக் வைஸ் வந்து குறை சொல்ல முடியாது, ஃபேப்ரிக் வைஸ் நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக தான் இருந்துச்சு இந்த ட்ரெஸ் வந்து. அவாசால் எப்போவுமே கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் லூஸ் கொடுத்துருப்பாங்க, பட் இதில் வந்து நார்மலாக கரெக்டாக இருந்துச்சு அக்யூரேட்டாக. ஸோ அங்கங்கே வந்து இந்த எல்லோ கலரில் அந்த எல்லோ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டாக அந்த லீஃப் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீனு, பாசி க்ரீன் சொல்லுவாங்கள்ல, அந்த க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க பேண்ட் வந்து. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 3/4 ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க. பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசி க்ரீனில் ரொம்ப கசங்கி எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து ஐ மீன் எலாஸ்டிக் வந்து இல்லாமல் செமி எலாஸ்டிக் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துச்சு பேண்ட்டு, வந்து ஆங்கிள் லெங்க் பேண்ட்டு தான் இது ஆக்சுவலாக. ஸோ ஆங்கிள் லெங்க் பேண்ட்டில் இது ஃப்ரீ சைஸ்லாம் வராது, இது கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்க்குற நீங்கள் குர்த்தா பார்த்தீங்கன்னா அதே அவாசால் ப்ராண்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவாசால் அந்த ஸ்கை ப்ளூ அண்ட் க்ரீம் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கிற அந்த பேண்ட், இது ரெண்டு இந்த குர்த்தா பலாசோ செட்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக ரிசீவ் ஆகிருந்துச்சு. எனக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, டாப்பில் ஒரு சைஸில் இருந்துச்சு, பேண்ட் ஒரு சைஸில் இருந்துச்சு, பட் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போது வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் என்ன ஃபேப்ரிக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காட்டன் ஃபேப்ரிக் தான். இந்த ரொம்ப ஸ்கை ப்ளூ நல்ல ஒரு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இருக்குது தான், டிரான்ஸ்பரண்ட் இருக்குது தான், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை, பட் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 1499, பட் ஆஃபர் ப்ரைஸில் 500 சம்திங் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த டாப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு வருது, ஒரு வி காலர், ஒரு வி நெக் மாதிரி ஒரே ஒரு பட்டன் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி வருது. இதில் வந்து என்ன டிசைன் பண்ணிக்காங்க அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரிண்ட்டில் ஒயிட் கலர் ப்ரிண்ட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரிண்ட் போட்டிருக்காங்க. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி டிசைனில் வருது. ஸ்லீவில் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து ஒரு 4 லைனில் வந்து பண்ணியிருக்காங்க, 4-5 லைன்ஸில் பண்ணியிருக்காங்க. நல்லா லெங்க்தாகவே இருந்துச்சு டாப் வந்து, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டுன்றது இல்லை, பட் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. இதனுடைய பேண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீம் கலரில் கொடுத்துருக்காங்க. க்ரீம் கலரில் இதுக்கும் அதுக்கு போட வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்ட் ரவுண்டாக டாட் டாட்டடாக இருக்கும், இந்த பட்டிக் ப்ரிண்ட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேண்ட்டில். இது பேண்ட் வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. இந்த பேண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா செமி எலாஸ்டிக், அதாவது பேக் சைடில் எலாஸ்டிக் வந்து வரும், ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும், எலாஸ்டிக் இல்லாமல். பாருங்கள் சைஸிங் இஷ்யூ கொடுத்துருக்கா தெரியுது இல்லையா, இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதும் தெரியுதில்ல. அடுத்து பார்க்குற குர்த்தா செட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேயான் மெட்டீரியலில் அவாசா ப்ராண்டில் பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் தான். ஸோ இதனுடைய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா பிலோ 500க்கு தான் நான் வாங்கியிருந்தேன், 400 சம்திங் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதனுடைய பேண்ட் பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர் பேண்ட்டு, க்ரீம் கலரில் எண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன் ஃப்ளவர் டிசைன் வந்து வருது. இன்னும் ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து ஒரு மாதிரி டொமேட்டோ ரெட், ஒரு மாதிரி ஹாஃப் ரெட் மாதிரி இருந்துச்சு. இதில் டார்க் கலராக தெரியுது, பட் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹாஃப் ரெட் மாதிரி தான் இருந்தது இது டாப் வந்து. இது வந்து ஏலைன் குர்த்தா, இது டாப் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஸ்ட்ரெயிட் கட் பார்த்துருந்தோம், பட் இது வந்து ஏலைன் குர்த்தா, ஒரு மாதிரி ஃபினிஷிங் வந்து ஏலைனில் கிடைக்குது.
இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 1299 அவாசா பிராண்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. பட் ஆஃபர் ப்ரைஸில் 400 something 450 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த குர்த்தி வந்து ஏலைன் குர்த்தி தான். இதுக்கு நீங்கள் முன்னாடி பார்த்த குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி, இது வந்து ஏலைன் குர்த்தி, ஏலைன் ஃபினிஷிங். அந்த ஃபினிஷிங் வந்து அந்த மாதிரி கட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் நெக் வச்சு அந்த காலர் நெக் ஒரு டூ நெக் ஒரு ஒரு பட்டன் வந்து போடுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் பட்டன்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதனோட ஸ்லீவ் எண்டில் வந்து அந்த பேண்ட் கலர் அந்த கலரில் க்ரீம் கலரில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. இதில் சைடு ஓப்பனிங்கும் இருக்கும். ஃப்ரண்ட் ஏ லைன் குர்த்தியாக இருந்தாலுமே சைடு ஓப்பனிங் இருக்குது, ஃப்ரண்ட் ஸ்லிட்டும் இருக்குது. இதனுடைய பேண்ட் பார்த்திங்கன்னா க்ரீம் கலரில், அதாவது நல்ல பிரைட் க்ரீம், நல்லா நல்லாவே இருந்துச்சு பிரைட் கலர். இது எண்டில் பார்த்திங்கன்னா பேண்ட்டோடைய எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன், அதாவது ஸ்லீவில் நமக்கு என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அது எண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே ஒயிட்டு ஒரு ஹாஃப் ஒயிட் க்ரீம் கலர் அந்த பேஸில் வர எல்லாமே கொஞ்சம் லைட் கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ட்ரான்ஸியாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு லைட்டாக. இதுவுமே வந்து செமி ஸ்டிச்ட் எலாஸ்டிக் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபிட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இஷ்யூஸ்லாம் இல்லை. எப்போவுமே அவாசா பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ் அவாசா பிராண்டில் வந்து உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு ஃபிட்டிங் இஷ்யூஸ் பெருசாலாம் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய் பாய்.